ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் அண்ட் ரஷ் அகாடமி. நம்ம இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ல. ஸோ அந்த மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து நடக்க போகிற அந்த டெஸ்ட் பேட்ச்க்கு உண்டான அந்த பாடத்திட்டங்கள் என்னென்னக்கு அப்படிங்கிறது, ஃபஸ்ட் டே என்ன படிக்கணும், செகண்ட் டே என்ன படிக்கணும், தேர்ட் டே என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓவரால் வந்து மொத்தம் 100 டேஸ்க்கு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த 100 டேஸ்க்கு என்னென்ன பாடங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான சிலபஸ் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியாச்சு நீங்கள் அப்படின்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த பிடிஎஃபையும் நம்ம வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். சரியா? என்ன படிக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபஸ்ட் டேயில் வந்து நமக்கான சிலபஸில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது, 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய வரலாறு என்றால் என்ன அப்படின்னு ஒரு பாடமும், 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அளவீடுகளும் அளவிடும் கருவிகளும் அப்படின்னு ஒரு பாடமும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு பாடமும் என்ன பண்ணுவேன்னா, மார்ச் 1ஆம் தேதி நமக்கு வந்து டெஸ்ட் இருக்குது. சரியா? மார்ச் 1ஆம் தேதி நமக்கு வந்து டெஸ்ட் இருக்கும்போது, ஸோ பிப்ரவரி மந்தில் 28ஆம் தேதியை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 28ஆம் தேதி இந்த ரெண்டு பாடத்துக்கும் உண்டான பிடிஎஃப் நம்ம சமச்சீர் புது புத்தகத்தில் 6th லேயும் 9th லேயும் இருக்குது. இந்த ரெண்டுமே இதுக்கு தேவையான பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நம்ம வந்து உங்களுக்கு வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, மார்ச் 28ஆம் தேதியிலிருந்து அடுத்த நாள் வரைக்கும், ஸோ இந்த மந்தில் வந்து 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஸோ பிப்ரவரி 29ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் 29 நம்ம ஷேர் பண்ணும்போது நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு மார்ச் 1ஆம் தேதி காலையில் உங்களுக்கு இந்த ரெண்டு பாடத்துக்கும் உண்டான டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து மொத்தம் 50 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் வந்து 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இந்த பாடம் ரெண்டு படிக்க வேண்டிய ரெண்டு பாடங்கள்லேருந்து ஒவ்வொரு 50 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்போது, ஆக்சுவலாக உங்களுக்கு நம்ம வந்து ஓஎம்ஆர் சீட்டோட மாடலும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். அந்த ஓஎம்ஆர் சீட்டை நீங்கள் வந்து ஒரு பேப்பர் பிரிண்ட் போட்டுக்கோங்க, மீதியை வந்து ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டோம் அப்படின்னா வெளியில் போடும்போது அமௌண்ட் கூட கேட்பாங்க. ஸோ அதனால் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் பிரிண்ட் போட்டுட்டு பேலன்ஸ் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்போது, நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு இப்போ நீங்கள் வந்து மார்ச் 1ஆம் தேதி நீங்கள் இந்த ரெண்டு பாடத்துக்கு முன்னான கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டின்ஸ்னால் நீங்கள் அந்த 50 கொஸ்டின்ஸ் உங்களுடைய மார்க். ஸோ அந்த ஓஎம்ஆரில் வந்து நீங்கள் மார்க் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நமக்கு திரும்ப அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து வெரிஃபை பண்ணி நம்ம டேட்டாபேஸில் வந்து நம்ம சேவ் பண்ணிட்டுருப்போம். சரியா? சார், எவ்வளோ மார்க் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேவ் பண்ணிட்டுருப்போம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டும் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும் டெஸ்ட் அப்படிங்கிறது. தென் அதே இது இன்றைக்கி ஃபஸ்ட் டேயில் வந்து மார்ச் 1ஆம் தேதி உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் ஷேர் பண்ணும்போது இந்த ரெண்டு பிடிஎஃபையும் நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம். சரியா? மனிதர்களினுடைய பரிணாம வளர்ச்சியும் அளவீட்டியல் அப்படின்னு ஒரு ரெண்டு பாடம் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பாடத்தையும் நம்ம இந்த டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு கொஸ்டின் ஷேர் பண்ணும்போது இதையும் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் குரூப்பில் வந்து நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ இந்த டெஸ்ட் நீங்கள் அன்னைக்கு ஃபுல் டே நீங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் வந்து டைம் எடுத்துக்கலாம். ஸோ காலையில் உங்களுக்கு கொஸ்டின் அனுப்புற அப்படின்னா நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே அதை நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அன்னைக்கு மறுபடியும் மார்ச் 1ஆம் தேதி இந்த ரெண்டு பாடத்தை நீங்கள் வந்து படிக்க வேண்டியது இருக்கும். மார்ச் 2ஆம் தேதி இந்த ரெண்டு பாடத்துக்கு உண்டான டெஸ்ட்டுக்கான கொஸ்டினை வந்து நம்ம காலையில் அனுப்பும்போது இந்த கொஸ்டினையும் இந்த படிக்க வேண்டிய இந்த பாடத்துக்கான பிடிஎஃபையும் நம்ம வந்து அனுப்பிச்சிடுவோம் மார்ச் 2ஆம் தேதி. அப்படி தான் நமக்கு இந்த 100 நாளோட பிளானுமே நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக இருக்கும். சரியா? அதை நீங்கள் வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. என்றைக்கு என்ன கொஸ்டின்ஸ் அனுப்புவோம், என்ன டெஸ்ட்டு எழுதணும், என்ன படிக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமே நம்ம வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்போம். சரியா? ஸோ இதில் தான் நமக்கு வந்து ஃபுல் ஷெடியூல், இந்த ஷெடியூலுக்கான பிடிஎஃப் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து கொடுக்குறேன். ஃபுல்லாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது நான் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சோசியல் சயின்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா ஹிஸ்ட்ரின்னு ஒரு டாபிக் இருக்கும், ஐஎன்சின்னு ஒரு டாபிக் இருக்குது, தென் அடுத்து வந்து ஜியாகிரஃபின்னு ஒரு டாபிக் இருக்குது, எக்கனாமிக் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது, தென் அது போக கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. இந்த மொத்தம் 5 டாபிக் அப்படிங்கிறதுமே நம்ம வந்து சோசியல் சயின்ஸ் சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தா அப்படின்னா நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து. சரியா? ஸோ 6th, 7th, 8th, 9th, 10th வரிசையாக நான் கொடுத்துருக்கேன். 6th ஃபஸ்ட்டு நாள் 6th, 2nd நாள் 6th அப்படின்போது, தென் அதுக்கடுத்து 7th வரும், தென் அதுக்கடுத்து 8th வரும், அதுக்கடுத்து 9th வரும், அதுக்கடுத்து 10th வரும், அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். தென் இந்த சயின்ஸில் இருக்கக்கூடிய டாபிக் நமக்கு வந்து பார்க்கும்போது எப்படின்னா, இப்போது சோசியல் சயின்ஸில் வரலாறு என்றால் என்ன அப்படின்னு ஒரு டாபிக் மறுபடியும் 7th வராது, தென் அதே வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிறது 8th வராது. இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம 6th, 7th, 8th, 9th, 10th வரிசையாக நம்ம வந்து போயிடலாம். பட் அதே இது சயின்ஸ் எடுத்துக்கும் போது 9th ஸ்டாண்டர்ட்லேயும் இந்த அளவீடுகளும் அளவிடும் கருவிகள் அப்படின்னு இருக்குது, 8th ஸ்டாண்டர்ட்லேயும் அளவீட்டியல் இருக்குது, 7th ஸ்டாண்டர்ட்லேயும் அளவீட்டியல் இருக்குது, 6th ஸ்டாண்டர்ட்லேயும் அளவீட்டியல் இருக்குது. நான் அந்த 6th ஸ்டாண்டர்ட் கூடிய டாக்குமெண்ட்டை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன், ஏன்னா 6th இருக்குது அந்தளவுக்கு இல்லை. இந்த 3 படித்தோம் அப்படின்னாலே தெல்ல தெளிவாக புரிஞ்சிடும். அந்த ஒரு ரீசனுக்காக 6th இருக்கிறது நான் வந்து ஒரே ஒரு பாடம் மட்டும், அந்த அளவீட்டியலில் ஒரே ஒரு பாடம் மட்டும் தான் நம்ம வந்து
ரிமூவ் பண்ணியிருப்போம். மொத்தம் 201 பிடிஎஃப்ல இருந்து 200 க்வெஸ்சனை குறைச்சிருப்போம். அதில் 6 இருக்க 1 மட்டும் நான் ரிமூவ் பண்ணியிருப்பேன், சரியா? ஏன்னா மறுபடியும் அதே விஷயத்தை படிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சயின்ஸ் அப்படிங்கிறத மட்டும் டாபிக் பெரியாக பிரித்து வச்சிருக்கோம். ஸோ சயின்ஸில் எந்த டாபிக் ஃபஸ்ட்டு படித்தா கரெக்டாக இருக்கும், எந்த டாபிக் செகண்ட் படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, இதில் 9th நம்ம ஃபஸ்ட்டு படிச்சுட்டு 8th தென் அதுக்கடுத்து 7th படித்தோம் அப்படின்னா, இது ஆக்சுவலாக வந்து எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட் இனிஷியல் எடுத்த உடனே நம்ம வந்து ரொம்ப ஒரு பெரிய பாடம் படிக்காமல் சின்ன பாடம் படித்தோம் அப்படின்னா மறுபடியும் அடுத்து கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக. ஏன்னா இப்போ இருக்க நிலைமையில எல்லாருமே நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் படிச்சிருப்பீங்க, சரியா? ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த அளவீடுகள் அளவிடும் கருவிகள் அப்படின்னா படிச்சிருப்பீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக மறுபடியும் 6th படித்து 7th படித்து 8th படித்து 9th படிக்க வேணாம் அப்படின்றதுக்காக 9th நம்ம வந்து படிக்கும்போதே இந்த மீதி இருக்கிற ரெண்டு பாடம் படிக்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ சிம்பிளாக ஈஸியாகிடும். அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு 9th 10th இந்த மாதிரி விஷயங்களை ஃபஸ்ட்டு கொடுத்துருப்போம், 8th 6th வந்து நம்ம அதுக்கடுத்து குறைச்சிருப்போம், சரி? அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் எங்கே கொடுத்துருங்க, இயக்கம் அப்படின்னு ஒரு பாடம் கொடுத்துருக்கேன்ல. ஸோ ரெண்டாவது வந்து இயக்கம் அப்படின்னு ஒரு பாடம் வந்து நான் ஃபிசிக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன படிக்க சொல்லிட்டேன், 10th படிக்க சொல்லியிருக்கேன், தென் அதுக்கடுத்து 9th படிக்க சொல்லியிருக்கேன், அதுக்கடுத்து 8th படிக்க சொல்லியிருக்கேன், அதுக்கடுத்து 7th படிக்க சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு இதில் தான் படிக்கிறோம் ஒழிய, ஆக்சுவலாக வந்து எல்லாரும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இந்த இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 6th, 7th, 8th, 9th, 10th இது எல்லாத்தையும் ஒரே நாளில் வந்து படிக்கணும், ஒரு டாபிக் தான் படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி படித்து மொத்தமாக கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம என்ன பண்ணுறோம், 10th ஒரு நாள் படிக்கிறோம், 9th ஒரு நாள் படிக்கிறோம், 8th ஒரு நாள் படிக்கிறோம், 7th ஒரு நாள் படிக்கிறோம். அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தமிழ்நாடு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னா ஜாகிரஃபி உள்ளே வந்துருச்சு, சில நிலப்பரப்பும் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து ஜாகிரஃபி அப்படிங்கிற ஒரு உள்ள கண்டென்ட்டு, இது வந்து ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற கண்டென்ட்டு. இதில் எப்படின்னா ஒரே டாப்பிக்கை நம்ம வந்து ஒரு நாள் கம்ப்ளீட்டாக படிக்க போகிறது கண்டிப்பான முறையில் கிடையாது, ஒரு டாபிக் கூட இன்னொரு டாபிக் மெர்ஜ் பண்ணி தான் படிக்க போகிறோம். அதுதான் வந்து படிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லுவோம், சரியா? ஸோ அப்படி படித்தோம் அப்படின்னா தான் தெளிவாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு என்ன சொல்லலை அப்படின்னு பார்க்கும்போது, Day 1, Day 2, Day 3, Day 4 கொடுத்துருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து இது வந்து கன்ஃபார்ம் March 1 அப்படிங்கிறது நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, சரியா? March 1 நமக்கு வந்து ரன் ஆகும். இதில் என்ன இன்றைக்கி வந்து ஹாலிடே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் வந்து சொல்லிடுறேன். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இதில் வந்து டெய்லி டெஸ்ட் நடக்கிறது மட்டும் இல்லாமல் வீக்லி வந்து பார்த்தோன்னா மொத்தமாக வந்து ஒரு 100-200 க்வெஸ்சன்ஸ் வந்து அடிஷ்னலாக நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படின்னா, டெய்லி டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து சாட்டர்டே சண்டேவும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள், சரியா? ஸோ ஏன்னா சாட்டர்டே கன்ஃபார்ம் இருக்குது, சண்டே அப்படிங்கிறது வச்சுக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஏன்னா மொத்தம் இருக்கிறது 100 நாள் அப்படிங்கிற ஒரு கணக்கில். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ சண்டே வேணாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்போ வந்து 1, 2, 3, 4 ஆக்சுவலாக வந்து March 1 அப்படிங்கிற என்ன டேட் வருதுன்னு தெரில. ஃபார் எக்ஸாம்பிள் இது இங்கே மண்டே வருது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, இந்த 6 நாளில் முடிச்சாச்சு அப்படின்னா இங்கே வந்து சண்டே இருக்கா, இந்த சண்டேயில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் சண்டே டெஸ்ட் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த 6 நாள் படித்ததில் இருந்து அடிஷ்னலாக க்வெஸ்சன்ஸ் எடுத்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 100 க்வெஸ்சன் அப்படிங்கிறது மட்டும் போடுவோம், 200 க்வெஸ்சன் வேண்டாம், 100 க்வெஸ்சனை எடுத்து சண்டே வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுப்போம், சரியா? ஸோ இது வந்து இந்த 100 நாளோட ஷெடியூல்குள்ளே நமக்கு வந்து வராது, அந்த சண்டேக்கான ஷெடியூல், அதை வந்து இங்கே வந்து நல்லா பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ அது சண்டே வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயம் நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை சண்டே வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் 6வது நாள் போக 7வது நாளுக்கான ஷெடியூலும் அதில் நடக்கும், சண்டே அப்படிங்கிறதுல நடக்கும். இந்த அடிஷ்னலாக ரிவைஸ் பண்ணக்கூடிய இந்த 100 க்வெஸ்டினும் உங்களுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் அந்த சண்டேல இருக்கக்கூடிய 7வது நாளில், சரியா? ஸோ கண்டிப்பாக வீக்கெண்டில் வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். அந்த ஒரு வாரத்தில், அந்த வாரத்தில் படித்ததுக்கான ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிற விஷயம் சண்டே இருக்கும். நீங்கள் இந்த நார்மலாக டெய்லி நடக்கக்கூடிய டெஸ்ட்டு சண்டே வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள். தென் இன்னொரு விஷயம் வந்து கவர்மெண்ட்டோட ஹாலிடே அப்படிங்கிற விஷயம் ப்ளஸ் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன் டேட்டில் வந்து நமக்கு வந்து டெஸ்ட் வைக்க மாட்டோம், சரியா? அந்த ஒரு விஷயம் அது வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே, ஒரு நல்ல ஃபங்க்ஷன் வர டேட்டில் வந்து நமக்கு வந்து டெஸ்ட் இருக்காது. அது இருக்காது அப்படின்னு பட்சம் இருந்ததுன்னா நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிவிடுவோம், சரியா? ஸோ இதுதான் டெய்லி பிளான், டெய்லி நம்ம வந்து குரூப் 2 ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது. இது போக எல்லாரும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரே ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, 6th-10th வரைக்கும் மட்டுமே கவர் பண்ணுறீங்களே, +1 and +2 வந்து கவர் பண்ணலையே, என்ன ரீசன் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் நீங்கள் கேட்குறீங்க. இதில் வந்து 6th-10th வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே +1 +2 அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் கிடையாது.
சிக்ஸ்த்துல இருந்து டென்த் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணாம எடுத்தோடனே பிளஸ் ஒன் பிளஸ் டூ எடுத்து படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு விஷயங்களாக தான் இருக்கும் அந்த ஒரு ரீசன்னாலையும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இதை கண்டிப்பாக கவர் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இதை கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா அங்கே போகிறது வேஸ்ட் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இதை நம்ம கவர் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூவில் இருக்கக்கூடிய டாப்பிக் உள்ளே கொண்டு வரும்போது நமக்கு ஏற்கனவே இங்கே வந்து 201 பாடங்கள் இருக்குது. இதே நம்ம உள்ளே கொண்டு வந்தோம்னா அரௌண்ட் 150 லெசன்ஸ்க்கு மேலே கூட வரும். ஸோ அப்படி கூட வரும்போது 350 மேலே நமக்கு வந்து அரௌண்ட் 400 லெசன்ஸ் வரைக்கும் நமக்கு வரும். 400 லெசன்ஸ் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து 4 பாடங்கள் படிக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு வந்து தள்ளப்படுவோம். ஸோ அப்படி படும்போது இன்னும் வந்து கண்டிப்பான முறையில் கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும். அந்த ஒரு ரீசன்னாலையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, சிக்ஸ்த்துலேருந்து டென்த் அப்படிங்கிறது மட்டும் டெஸ்ட் பேட்ச் உள்ளே கொண்டு வந்துட்டு பிளஸ் ஒன்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் பிளஸ் டூவில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரீயாக நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். அதுக்கான PDF டாக்குமெண்ட்டையும் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் வந்து ஷேர் பண்ணிடுவோம். அதை படிக்கிறதுக்கு கண்டென்ட் நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஏன்னா இதில் வந்து சில பேர் இதை டார்கெட் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைமே இருக்காது. ஏன்னா வீட்டிலிருந்து சில பேர் படிப்பாங்க, சில பேர் ஒர்க் போயிட்டு வந்து படிப்பாங்க அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கும்போது இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குமே நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்படின்னா நம்ம இதை படிக்கிறது PDF பார்த்து படிக்கிறோம், புக்கை பார்த்து படிக்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளோட டைம் எடுத்துக்கும். அது போக நம்ம இல்லை அப்படின்போது உங்களுக்கு நம்ம வீடியோவாக நம்ம ஷேர் பண்ணுறோம், சம் ஆடியோவாக ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு பட்சம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒர்க்கில் இருக்கக்கூடிய டைமோ இல்லை ட்ராவல் இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் வந்து அழகாக கேட்டுக்கலாம். அதில் இருக்கக்கூடிய சந்தேகத்தையும் நம்ம வந்து தீர்த்துக்கலாம். சரியா, அது மாதிரி தான் பிளஸ் ஒன்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் பிளஸ் டூவில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் உங்களுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். சரியா, ஸோ இப்படி தான் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் இருக்கும். இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ நம்ம வந்து கவர் பண்ணுவோம். இது போக அடிஷனலாக வந்து மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. சரியா, மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக், தென் தமிழில் இருக்கக்கூடிய ரெண்டு டாபிக் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இதில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ளஸ் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ தமிழில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம், மேத்தமெட்டிக்ஸ்னுடைய கண்டென்ட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். இதுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நம்ம வந்து அசைன் பண்ண மாட்டோம். மேத்தமெட்டிக்ஸ், தமிழ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து பார்த்தா அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்காது. இதுக்கு மட்டும்தான் டெஸ்ட் பேட்ச் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு. ஸோ இதுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் ரன் பண்ணணும் அப்படின்ற பட்சம் இருந்ததுன்னா நம்ம இதுக்கு அடுத்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிலபஸ் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக கவர் பண்ணி முடிச்சுட்டு இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற சிலபஸ்க்கான இந்த மேத்தமெட்டிக்ஸும் தமிழ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் பண்ணுவோம். சரியா, ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபுல் ஷெடியூல். இந்த PDF-க்கான டாக்குமெண்ட்டை லிங்கை நம்ம வந்து வீடியோக்கு கீழே நான் வந்து கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு குரூப்லேயே நம்ம வந்து இந்த PDF நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ இதுதான் இதுக்கான ஃபுல் சிலபஸ். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த PDF-லேயே இருக்கு. ஸோ அதில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். March 1st ஸ்டார்ட் ஆகுது. 28th உங்களுக்கு வந்து PDF-க்கான டாக்குமெண்ட்டை நம்ம வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரியா, ஸோ இதெல்லாம் சந்தேகம் இருந்ததுன்னா மறுபடியும் சொல்கிறேன், தயங்காமல் கேட்கலாம், ஃபோன் பண்ணி கேட்கலாம், வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்கலாம். எந்த சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா இதுக்கான பெய்ட் கண்டென்ட் நான் சொல்லியிருக்கேன், 100 ரூபாய் மட்டும்தான். 100 ரூபாய்க்கு மேலே யாருமே அனுப்ப வேண்டாம், அது நான் சொல்லிடுறேன். 100 ரூபாய் மட்டுமே அனுப்புங்க, அதுக்கு மேலே யாரும் அனுப்ப வேண்டாம். ஸோ ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.